வணக்கம், உங்க அசோக்ஷனுக்கு பேசுறேன். ஒரு வீடியோல எமோஷனல் கண்டென்ட், அதாவது உங்க உணர்ச்சிகளை தூண்டா மட்டுமே அந்த வீடியோவை பாக்குறீங்க, ஷேர் பண்றீங்க. எங்க எந்த வீடியோலையும் உங்க உணர்ச்சிகளை தூண்டுறது கிடையாது, எமோஷனல் கண்டென்ட்ங்கிறது கிடையவே கிடையாது. உண்மைகளை உள்ளது உள்ளபடியே நாங்க சொல்றோம். பாருங்க, தமிழக விவசாயிகள் டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு வராங்க. 2016 இங்க மழை சரியா பெய்யல, வறட்சி, அதனால அதுக்கு நிவாரண நிதி கேட்டும் கடன்களை தள்ளுபடி செய்ய சொல்லியும் அதுக்கப்புறம் மீத்தேன் ப்ராஜெக்டுக்கு எதிராகவும் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. 2015 இங்க பிளட்ஸ், சென்னை பிளட்ஸ் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஆனா ஒரே வருஷத்துல இங்க 2016 வறட்சி, தண்ணியே கிடையாது. ஏன் 2015 அவ்வளவு பெரிய மழை பெய்ஞ்சு கூட நம்மளால தண்ணி சேர்க்கவே முடியல. நம்ம கிட்ட இருக்கிற அணைகளை வச்சு நம்ம சேமிக்க வைக்கிற அளவு வந்து 198.38 TMC தண்ணீர் மட்டும்தான். 7.5 கோடி தமிழ் மக்களுக்கு இது மிக மிக குறைவு. 60 வருஷத்துக்கு முன்னாடி காமராஜர் ஐயா காலத்துலதான் நம்ம கடைசி அணை கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதிகள் யாரும் ஒரு அணை கூட கட்ட கிடையாது. ஏன் ஜல்லிக்கட்டு வீடியோல நாட்டு மாடுகள் அழிஞ்சதுக்கான காரணங்களையும் சொல்லியிருந்தோம், அரசியல்வாதிகள் பண்ண ஊழலையும் நிறைய சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ 40,000 ஷேர் ஆச்சு. நாங்க அது முடிச்ச உடனே இது நாட்டு மாடுகளை காப்பாத்தியாச்சு, ஆனா அந்த நாட்டு மாடுகளை வளர்க்கிற விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு வீடியோ செஞ்சிருந்தோம். அந்த வீடியோல நாங்க 20 உபரிநீர் திட்டங்கள் பத்தி பேசியிருந்தோம். எடுத்துக்காட்டுக்கு அவினாசி அத்திக்கடவு திட்டம், பெண்ணையாறு பாலாறு திட்டம், காவேரி குண்டூர் திட்டம், காவேரி சாரபாங்கா திட்டம், தாமிரபரணி உபரிநீர் திட்டம்னு இது மாதிரி உபரிநீர் திட்டங்கள் 20 பத்தி பேசியிருந்தோம். இந்த 20 உபரிநீர் திட்டங்களை கொண்டு வந்தாலே போதும், தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் பிரச்சனையே வராது. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அவினாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு வெறும் 250 கோடி ஒதுக்கிட்டு அடுத்த நாள் காலையில பேப்பர்ல முதல் பக்கத்துல இந்த மாதிரி அவினாசி கோவை மக்களோட 60 வருஷ கனவு திட்டமான அவினாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கின எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த 60 வருஷம் கிடப்பில போட்டதே நீங்க தான். இதுல உங்க கட்சி மட்டும் 27 வருஷம் ஆட்சி பண்ணி இருக்குது. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 60 வருஷம் ஏன் கிடப்பில போட்டீங்க? இது மாதிரி பண்ணிட்டு நீங்க பேப்பர்ல முதல் பக்கத்துல போடுறதும் உங்களுக்கு வெக்கமே இல்லையா? மற்ற உபரிநீர் திட்டங்கள் எப்ப வரப்போகுது, இதுக்காக எத்தனை விவசாயிகள் உயிரை விட போறாங்கன்ட்டு எனக்கு தெரியல. சரி, இந்த வருஷம் நம்ம போராடுறதுனால நமக்கு நிவாரண நிதியும் கிடைச்சிருக்குது, நம்ம கடன்களையும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அடுத்த வருஷம் நமக்கு சரியா மழை பெய்யலைன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? திருப்பியும் போராட்டம் பண்ண போறோமா? யோசிங்க. இந்த ஊழல் அரசியல்வாதிகள் அணைகள் கட்டுவாங்கிறது எனக்கு நம்பிக்கையே இல்லை. அடுத்து கிராப் இன்சூரன்ஸ், இதை பத்தி நான் பேசிக் சொல்லிடுறேன். 1985 ராஜீவ்காந்தி காம்ப்ரிஹென்சிவ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று கொண்டு வராரு, அது ஃபெயிலியர். அதுக்கு அடுத்தது 1999 என்டிஏ கவர்மெண்ட் வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று கொண்டு வராங்க. அதை காங்கிரஸ் கொஞ்சம் மாத்தி மாடிஃபைட் நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது 2007 வெதர் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வராங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் PMFBY அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வண்டியை நம்ம வாங்குறோம், அந்த வண்டிக்கு நம்ம இன்சூரன்ஸுக்கு பிரீமியம் கட்டினாதான் நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதை கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கும் நம்ம பிரீமியம் கட்டினா மட்டுமே தான் நம்ம அதுல இருந்து பலன் எதிர்பார்க்க முடியும். ஆனா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமுக்கு பிரீமியம் கூட கட்ட கிடையாது, அதனாலதான் இப்ப நம்மளுக்கு நிவாரண நிதி கூட கிடைக்க மாட்டேது. இன்சூரன்ஸுக்கு பிரீமியம் கட்டது கிடையாது, மிடில் மேன் இஷ்யூ, அதாவது இடைத்தரகர்கள் பிரச்சனையை ரொம்ப காலமா சரி செய்ய முடியல. இயற்கை உரங்கள் கிடைக்கிறதே இல்லை. ரசாயன உரங்கள் விற்கிற 11,780 கடைகளில் 63% தனியாரிடம் உள்ளது. மது விற்கிற அரசாங்கத்தினால இந்த உரத்தை கொடுக்க முடியாதா என்ன? விவசாயிகளோட 43% விதை தேவையை தான் நம்ம பூர்த்தி செய்யறோம். விடுதலை வாங்கி 70 வருஷம் ஆச்சு. வருஷத்துக்கு 1% முன்னேறி இருந்தா கூட இப்ப 70% விதை தேவையை பூர்த்தி செஞ்சிருக்க முடியும் கிடையாது. வேளாண் காலநிலைக்கு ஏற்ப காப்பீடு, அதாவது அக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன் இன்சூரன்ஸ் கிடையாது. 5-year சீட் பிளான், 5 வருஷ விதை தேவையான திட்டம், அது கிடையாது. பார்ட் ஈல் டேட்டா கிடையாது. கிராப் கட்டிங் எக்ஸ்பிரிமெண்ட் CCE டேட்டா கிடையாது. குறுகிய கால வங்கி கடன் கிடையாது. குளம் குட்டைகளை அழிச்சாச்சு, நாட்டு மாடுகளை அழிச்சாச்சு, நிலத்தடி நீரை அழிச்சாச்சு. இதுக்கு எதுக்கு நமக்கு ஒரு சீஃப் மினிஸ்டரு, ஒரு விவசாயத்துக்குன்னு ஒரு மினிஸ்டர்? ஷார்ட்டு கொண்டு போய் விட்டு பாருங்க, நல்லா கூத்தடிப்பாங்க. அடுத்து ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன். நீங்க சோமாலியா பத்தி நிறைய வாட்ஸ்அப்ல படிச்சிருப்பீங்க, அது அத்தனையும் உண்மைதான். அங்க சோமாலியால ஆயில் கேஸ் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷனால தண்ணி மாசுபட்டு விவசாயம் அழிஞ்சு அது வந்து பாலைவனமா மாறிட்டு வருது. வருஷத்துக்கு ஆவரேஜா சராசரியா 400 ஆயில் லீக்கேஜ் நடந்துட்டு இருக்கு. அங்க கேட்கறதுக்கு நாதியே கிடையாது.
அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் நடந்துட்டு தான் இருக்கு. ஓஎன்ஜிசி ஆயில் லீக்கேஜ் திருவாரூர்ல ஒரு வருஷமும் பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை மீடியாவும் கண்டுக்கிறது கிடையாது. அதே மாதிரி மக்கள் பிரதிநிதி இதை பத்தி சட்டசபையில பேசுறதே கிடையாது. ஏன்னா சட்டசபைக்கு அவர் போறதே கிடையாது. சோமாலியால ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றது பிரிட்டிஷ் ஆயில் ஃபர்ம். இதே பிரிட்டன்ல அவங்க கவர்மெண்ட் 2015 150 கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிளானிங் பெர்மிஷனை நீங்க வந்து கவுண்டி கவுன்சில் கிட்ட இருந்து வாங்கிக்கணும்னு. லாங்காஷியர் கவுண்டி கவுன்சில் ஆரம்பிச்சு எல்லா கவுண்டி கவுன்சிலுமே இதை வந்துட்டு இட் இஸ் நாட் சேஃப் ஃபார் த பீப்புள், மக்களுக்கு இது சேஃப் கிடையாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதனாலதான் சோமாலியா மாதிரி கண்ட்ரிகள்ல போய் அங்க உள்நாட்டு கலவரத்தை தூண்டி விட்டு, சிவில் வாரை தூண்டி விட்டு, முஸ்லீம்கள் மேல பழிய போட்டு இந்த ஆயில் கேஸ் ஹைட்ரோ கார்பனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2008 பால் ஹிக்கின்ஸுக்கு சொந்தமான இடத்துல புரூக்லாண்ட்ஸ்ல இந்த ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷனை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணாங்க. அது கம்ப்ளீட் ஃபெயிலியர். அவரு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட நீர் ஆதாரங்கள்லாம் கெட்டு போயிருச்சு, விவசாயம் செய்யவே முடியலன்னு சொல்லிட்டு இந்த ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு எதிராக ஒரு பிரச்சாரமே செஞ்சுட்டு வராரு. அதனால நம்ம நாட்டுக்கும் இந்த ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பா தேவையில்லை, விவசாயத்தையும் நம்ம தண்ணியையும் அழிச்சிடும். நம்ம அரசியல்வாதிகள் பெட்டிகளை வாங்கிட்டு எல்லா இடத்துலயும் போய் கையெழுத்து போட்டு வந்துடுவாங்க. நம்ம தான் போராடி இதை தடுக்கணும். எங்க டீம்ல ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, மேனுபேக்சரிங் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான டீம் எங்களுக்கு, எங்களை மாதிரி ஒரு டீமுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்க இளைஞர்களுக்காக நாங்க உங்ககிட்ட வாய்ப்பு கேட்கல, இல்ல நாங்க படிச்சவங்களுக்காக வாய்ப்பு கேட்கல. ஆனா எங்ககிட்ட தொலைநோக்கு பார்வை இருக்கு, அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வந்தே மாத்திரம். ஜெய் ஹிந்த்.